வணக்கங்க. சூப்பராக இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் ஒரு பேனோ இல்லாட்டி கடாயோ வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்குறேன். ஒரு மூணுலேருந்து நாலு வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். தக்காளி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒரு கிலோ சிக்கனு இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இந்த சிக்கனில் கொஞ்சம் தண்ணி வரும், மூடி போட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு காலை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரம் கூட்டியாக குறைச்சியும். இது வந்து பட்டை லவங்கு ஏலக்காய் சோம்பெல்லாம் அரைச்சிருக்கிறது. கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா, கொஞ்சமாக தண்ணி. உங்களுக்கு கிரேவி திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கணும். மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு கிரேவி வேணும்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கலாம். இது வந்துட்டு இந்த சிக்கன் கிரேவி இட்லி தோசை இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் கிரேவி.